வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி. இளங்கோ இன்சூரன்ஸ் பாலிசினாவே அதுல நாமினேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது நாமினி யார் பேருக்கு. இப்ப லேட்டஸ்ட் நடைமுறையின்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னால பழைய நடைமுறை என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இளைஞர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறார். அதுல அவங்க அம்மாவை நாமினியா பதிவு பண்ணிடுறாரு. அதற்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க இருக்காங்க. அந்த இளைஞர் ஒருவேளை எதிர்பாராம இறந்து போயிட்டாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இப்போ யாரு கிளைம் கொடுக்கும், யாரை நாமினியா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கும். ஒருவேளை அந்த அம்மா இல்லாம போனாங்கன்னா கண்டிப்பா யாருக்கு கொடுக்குறதுங்கிறதுல பிரச்சனை வரும். அந்த அம்மா இருந்து இந்த மனைவியும் குழந்தைங்களும் இன்சூரன்ஸ் கம்பெனியை அணுகி எங்களுக்கும் கிளைம் வேணும்னு கேட்டாங்கன்னா அப்பவும் இந்த கிளைம் சிக்கலாகும். இந்த இரண்டு பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக இப்ப லேட்டஸ்ட் வழிமுறைகள் நிறைய வந்திருக்கு. அதாவது இப்ப லேட்டஸ்ட் வழிமுறைகளின்படி நீங்க மூன்று நாமினிகளை பதிவு பண்ணிக்கலாம். பழைய நாமினியை போய் நீக்கிட்டு புதிய மூன்று நாமினிகள் போடலாம். அது எப்படி போடலாம் அப்படின்னா, பர்சன்டேஜ் வைஸா மூன்று நாமினிகளுக்கும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நீங்க டிக்ளேர் பண்ணலாம். அதாவது அம்மாவுக்கு 50%, ஒய்ஃபுக்கு 25%, குழந்தைக்கு 25%. உங்க விருப்பம் போல நீங்க சதவீதத்தின் அடிப்படையில் நாமினிய பதிவு செஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அடுக்கடுக்கான நாமினிகளை போடலாம். அதாவது என் அம்மாவும் இருந்தா அம்மாவுக்கு கொடுங்க, அம்மா இல்லைன்னா என் மனைவிக்கு கொடுங்க, மனைவியும் ஒருவேளை இல்லாமல் இருந்தாங்கன்னா என் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த முறையிலையும் நீங்க பதிவு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பழைய இன்சூரன்ஸ் பத்திரங்கிற பாலிசி பத்திரங்களை எடுத்து பாருங்க. யாரை நாமினியா போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. ஏதாவது மாற்றம் செய்யணும்னா இமீடியட்டா செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ உதவி தேவைப்பட்டாலோ என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நன்றி.